தூத்துக்குடி அருகே உள்ள சேர்வைக்காரன் மடத்தில் டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் குழந்தைகள் போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மடம் அருகே உள்ள காமராஜ் நகர் பகுதியில் பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கடைக்கு வரும் குடிமகன்கள் குடித்துவிட்டு அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு இடையூறுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த காமராஜ் நகர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காமராஜர் பகுதி மக்கள் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராமத்தில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு உடனடியாக டாஸ்மாக் கடையை அகற்றாவிட்டால் தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அரசே அரசே தமிழக அரசே, இந்த கடை காமராஜ் நகர்ல கடையை எங்களுக்கு அகற்றி கொடுங்க. இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு வீட்லயும் சண்டை நடக்கிறத பார்த்தா நாங்க வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு எங்கேயும் வெளியே போக முடியல. நாங்களாம் வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இங்க பாத்ரூம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. இதுல இருந்து வெளியே போனாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு வீட்லயும் நைட் நைட் குடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நாங்க பயந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறது எங்களால கஷ்ட பொறுத்துக்க முடியல. வேலை வெட்டி இல்லாம கடைகளுக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது பார்த்தா எங்களால பொறுத்துக்கவே முடியல. இந்த ஊர் மக்கள் நிம்மதியா இருக்க முடியல. காமராஜ் நகர் மக்களுக்கு இந்த கடையை அகற்றி கொடுங்க. தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே இதுக்கு முன் வந்து நீங்க ஒத்துழைக்க வேண்டும். கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். ஒவ்வொரு வீட்டு குடும்ப நிலை சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு சத்துருவோம் நாளைக்கு சத்துருவோம் பிள்ளைல வச்சுட்டு ஒருத்தர் நாள் நிம்மதியா இருக்க முடியல சார். இதை தயவு செஞ்சு இந்த கடையை எங்களுக்கு எடுத்து கொடுத்துருங்க. வேற எந்த ஊர்ல வச்சாலும் எல்லா மக்களுக்கும் இந்த கஷ்டம் தான். இந்த ஊர்ல மக்களுக்கு இல்லை எல்லாருக்கும் இந்த மதுக்கடைனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப நொந்து நொந்து ரொம்ப இன்னைக்கு சத்துருவோம் நாளைக்கு இன்னைக்கே செத்தாலும் கூட அவ்வளவு இதா இருக்கு சார். எங்களுக்கு நிம்மதியே இல்லை. இந்த கடையை தயவு செஞ்சு அகற்றி கொடுத்துருங்க. இந்த காமராஜ் மக்களுக்கு இந்த கடை எங்களுக்கு வேண்டாம். எல்லா மக்களும் ரெண்டு கடை இருக்கு சார் இந்த ஊராட்சிக்கு உட்பட எல்லாருமே. இந்த ஊரே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஊர்லன்னா ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்டு இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்காங்க. எப்படி சார் இந்த ஊரே இல்லைன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு மக்கள் இல்லாத ஊர் இந்த ஊரே இல்லைன்னு சொல்லி எப்படி சார் சொல்ல முடியும்? தமிழக அரசு கண்மையாக வண்டிக்கிறோம். அதனால இந்த ஊருக்கு இந்த டாஸ்மாக் கடை வேண்டாம் சார். அகற்றிருங்க, முற்றிலும் இதை அகற்றி எடுத்துருங்க. எல்லா மக்கள் நாங்களை ஒத்துழைச்சு போராடுவோம் சார். இதை எடுக்கிற வரை நாங்கள் மூச்சு உயிர் உள்ள வரை போராடுவோம் சார். தமிழக அரசுக்கு எங்கள் கோரிக்கை என்னென்னா, நாங்கள் காமராஜ் நகர்லேருந்து செல்வராணி பேசுகிறேன். நாங்கள் ஏற்கனவே உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் இந்த இடத்துல வச்சோம். அப்போ வந்து தமிழக அரசுலேருந்து அதிகாரிகள் வந்து பார்வையிட வந்தாங்க. ஆனால் ஒரு நேரம் கூட மக்களை சந்தித்து என்னம்மா இப்படி நீங்கள் கடைக்கு மனு கொடுத்துருக்கீங்களே, நாங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கோம் அப்படின்னு யாரும் எங்களை வந்து கேட்டது இல்லை. அப்புறம் திருப்பி அந்த டாஸ்மாக் கடை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் வந்து இந்த சைடு நமக்கு பள்ளிக்கூடம் இருக்குது, காலேஜ் பாலிடெக்னிக் இருக்குது, போப் காலேஜ் இருக்குது. இங்கே எங்கள் ஊருக்குள்ளே காமராஜ் நகரில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, இந்து கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குற நர்சரி இருக்குது. அப்போ இவ்வளோ இடத்துக்குள்ள இருக்கச்சில் இந்த கிராம மக்கள் வந்து எப்படி நாங்கள் போக்குவரத்துக்கு நாங்கள் இது பண்ண முடியும்? போக்குவரத்துக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வண்டிகள் வேகமாக அதிவேகமாக வருது. அதுங்கான அதுன்னு சாலையோரத்தில் போய் பார்த்தோம்னா பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்குது. படுத்து கிடக்காங்க, அப்படி படுத்து கிடக்காங்க, குடிச்சிட்டு தன்னறிவு இல்லாமல் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களோட பாதிப்பு எப்படி அதிகமாக இருக்கும்? இங்கே அநேக பேர் நாங்கள் எதுக்காண்டி இந்த இடத்துல மதுக்கடை வேண்டாங்கன்னா, இங்கே ஏற்கனவே அநேக பேர் குடிப்பழக்கத்தினால ரொம்ப குடும்பங்கள் மோசமாக இருக்குது. எத்தனை லோன்கள் வந்து அரசாங்கம் வந்து விசாரித்து பார்க்கட்டும். இங்கே இருக்கிற கிராமப்பகுதி இந்த மக்களோட வாழ்வாதார இயக்கம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கட்டும். கிராமத்தில் நம்ம கிராம சபையில் போய் பார்க்கட்டும், அவங்க எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அப்போ இந்த வறுமை கோட்டை கீழே இருக்கச்சுல இந்த கொரோனா காலத்தில் வேலை வெட்டி வந்து நாங்கள் கிடைச்ச நேரம் தான் போவோம். நாங்கள் பொம்பளையாளுக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு தான் போகிறோம். அதில் கூட எங்களுக்கு அந்த ஊதியம் காணாது. அப்படி இருக்குது நிலமையில் ஆம்பளையாளுக்கு வேலை பார்த்துட்டு வந்து அதை தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா மீதி நாங்கள் வருமானத்துக்கும் பிள்ளைகளோட படிப்புக்கும் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இப்போ இருக்கிற காலத்தில்
எல்லாரும் ஆன்லைனில் படிங்க அதில் படிங்க அப்படிங்காங்க. அப்போது அந்த பொருளாதாரம் இல்லாமல் அந்த பிள்ளைகளோட மன வளர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதனால் எங்களுக்கு இந்த கிராம பகுதியில், எங்கள் சேர்வைக்காரன் மடம் பஞ்சாயத்தை சேர்ந்த கிராம பகுதியில் டாஸ்மார்க் தேவை கிடையாது. நீங்கள் அரசாங்கம் இதை வச்சு தான் வருமானம் இருக்கீங்க. வருமானம் இருக்குன்னா நீங்கள் வந்து உங்கள் எப்படி நீங்கள் செய்யுங்களோ அதை செய்யுங்க. அதுக்காண்டி எங்களை நீங்கள் கொள்ளாதீங்க. நீங்கள் டாஸ்மார்க்கை வச்சு வருமானம் பார்க்கணுன்னா உங்களுக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. கிராம பகுதியில் கொண்டு முந்தி வந்து கடையை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒழித்து கொண்டு வருவோன்னு சொன்னாங்க. ஆனால் புதுசு புதுசாக ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயும் கொண்டு திறக்காங்க. இதெல்லாம் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வராங்க? நாங்கள் வந்து போராட்டம் பண்ணதுக்கு போனால் 5 பேருக்கு மேலே போகக்கூடாது, 10 பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வேணும்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பாதுகாப்பு கொடுக்க அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ நாங்கள் பொதுமக்களான யார் என்ன எங்களை என்ன செய்யறதுக்கு முடியும்? அப்போ போலீஸ் நாங்கள் போய் நிற்கிறதுக்குள்ள போங்க போங்கங்காங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி காமிக்க முடியும்? நாங்கள் சமூக இடைவெளி கடைபிடிச்சு மாஸ்க் அணிந்து எல்லாருமே பெண்களாக ஒத்துமையாக வந்து நிற்கும். நீங்கள் போங்க போங்கன்னு பயங்காட்டினா நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் மக்கள் வந்து அரசாங்கத்தோட தான் முறையிட முடியும். அரசு அதிகாரிகளே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதனால் இந்த கிராம பகுதியிலேருந்து இந்த மதுக்கடையை அகற்ற வேண்டும்னு தாழ்மையோட அரசு அதிகாரிகிட்ட கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.